ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ட் ஆஃப் லிட்ரேச்சர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிளே இந்திரா பார்த்தசாரதியோட த லெஜண்ட் ஆஃப் நந்தன் அலாய்ஸ் நந்தன் கதை. ஃபர்ஸ்ட் ஆத்தர் இன்டர்வியூ பார்க்கலாம் வாங்க. இந்திரா பார்த்தசாரதி 10th July 1930 பிறக்கிறாரு. இவர் ஒரு ரைட்டர் அண்ட் அதிகமாக தமிழில் பிளேஸ் எழுதியிருக்காரு. இந்திரா பார்த்தசாரதி 16 novels, 10 plays அண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் நிறையா பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இவருடைய நோட்டபிள் ஒர்க் அவுரங்கசீப், நந்தன் கதை அண்ட் ராமானுஜ. இந்திரா பார்த்தசாரதி பத்மஸ்ரீ அண்ட் சங்கீத் நாடக அகாடமி அவார்ட் ஃபார் தியேட்டர் பிளே ரைட்டிங் இன் தமிழ்னு அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு. இந்திரா பார்த்தசாரதி 7th இல்லைனா 8th century வாழ்ந்த நந்தனார் என்ற 18th நாயனாரான சிவனோட பக்தரை மியூசா வச்சு தான் இந்த பிளேவை எழுதியிருக்காரு. நந்தன் கதையை நிறைய பேர் நிறைய விதமா எழுதியிருக்காங்க. அந்த வரிசையில இந்திரா பார்த்தசாரதியோட பிளே தான் இது. இந்த பிளேவோட ஒன்லைனர் என்னன்னா, 8th century தாலித்துன்னு கூறப்படுற லூகாஸ் கம்யூனிட்டியில வாழ்ந்த நந்தன் பத்தியும், அவருக்கு சிவன் மேல இருக்க பக்திய பத்தியும், மற்ற கம்யூனிட்டியை ட்ரீட் பண்ற மாதிரி தன்னோட கம்யூனிட்டியில இருக்க மனுஷங்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணுங்கிறதுக்காக அவர் செய்யற சில விஷயங்களை பத்தியும் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ 8th century இருந்த தாலிட்ஸ் வயல் வேலைகள்ல இருந்து கோவிலுக்கு தேவையான எல்லா வேலைகளையும் செஞ்சிருக்காங்க. அவங்க டெம்பிள்களுக்கு சேவை செஞ்சாலுமே அவங்கள ஹையர் காஸ்ட் பீப்புள் டெம்பிள்குள்ள அலோ பண்ண மாட்டாங்க. தாலிட்ஸ் அந்த கம்யூனிட்டிக்கு இருக்கிற ஒரே ஆசை என்னன்னா, சிதம்பரத்துல இருக்க நடராஜர் சிலையோட அழக கண் குளிர பார்க்கணுன்றது மட்டும்தான். ஸோ இந்த பிளேயோட சம்மரியை பார்க்கலாம். இந்த பிளேயோட புரோட்டகனிஸ்ட் நந்தன். நந்தன் தன்னுடைய கம்யூனிட்டியில ஒரு எடுத்துக்காட்டா இருக்காரு. அவர் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறாரு. தன்னுடைய கம்யூனிட்டி பீப்புள் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு ஆளாகி ஆளாகி கடைசி வரைக்குமே அவங்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்துல தான் முடியுன்ற எண்ணத்துக்கே வந்துடுறாங்க. இதுல இருந்து அவங்க தப்பிக்க ஆன்மீகம் மட்டும்தான் வழின்னு முடிவுக்கு வந்துடுறாங்க. அதை தவிர அவங்களுக்கு வேற வழியே இல்லைன்ற மைண்ட் செட்டுக்கும் வந்துடுறாங்க. நந்தன் இது எல்லாம் சரி பண்றதுக்கு அவருடைய பக்தி மூலியமா முக்தி அடையணும்னு நினைக்கிறாரு. கடவுள் பாதத்துல சீர் அடையணும்னு நினைக்கிறாரு. நந்தனுக்கு சிவன் மேல பக்தி அதிகம். அவருடைய அசைக்க முடியாத அந்த பக்தி தான் அவரை சாதாரண மனுஷன்ல இருந்து ஒரு லெஜெண்டா மாத்திருக்கு. இந்த பிளேல ஆத்தர் டைரக்டா அப்பர் அண்ட் லோவர் காஸ்ட் கம்யூனிட்டியை பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பாரு. நந்தன் ஒரு பரையன் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். ஆனா அவரு தன்னுடைய பிறப்பை நினைச்சு வருத்தப்படவே இல்லை. அவரு நினைச்சு வருத்தப்படுற எல்லா விஷயமும் அந்த கம்யூனிட்டி பீப்புளோட வாழ்க்கை முறை தான். அவங்க ரொம்ப இன்சானிட்டரி கண்டிஷன்ல இருக்காங்க. அவங்களோட வாழ்க்கை ஒரு அன்சிவிலைஸ்டு வாழ்க்கையா இருக்கு. நந்தன் தன்னுடைய கம்யூனிட்டியில இருக்க பீப்புளோட மனசை மாத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த கம்யூனிட்டி பீப்புளோட அடிமையான வாழ்க்கையை விட்டு உண்மையான வாழ்க்கை என்னன்னு அவங்களுக்கு முன்னுதாரணமா நின்னு காட்டணும்னு நினைக்கிறாரு. ஸோ நம்ம நிறைய இடத்துல படிச்சிருப்போம், பார்த்துருப்போம், ஈவன் மூவிஸ்லயும் பார்த்துருப்போம். ஒரு லோ காஸ்ட் பீப்புள்ஸை அன்டச்சபிளா பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு அனிமலை கம்பேர் பண்ணக்குள்ள கூட அவங்கள ரொம்ப கீழ்த்தனமா நடத்துவாங்க. இருந்தாலும் இந்த லோ காஸ்ட் பீப்புள் தான் கோயிலுக்கு தேவையான பூக்கள், லெதரால செஞ்ச மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், கோவில் குளம்னு எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க. ஆனாலுமே அவங்கள தரைக்குறைவா தான் நடத்திருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்த நந்தன் அவங்களோட வாழ்க்கை முறையே மாத்தணும்னு நினைக்கிறாரு. அவங்களையும் கோவிலுக்குள்ள அனுமதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்கள அப்படி கோவிலுக்குள்ள அலோ பண்ணா தங்களுக்குள்ள இருக்க அந்த அகத்தின் அழகு புரிஞ்சுக்கிட்டு கம்ப்ளீட் ஆவாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த அகத்தின் அழகு அவங்களுக்குள்ள இருக்க அறிவான எண்ணங்களை வெளிப்படுத்தி அவங்களும் மற்ற மனுஷங்க மாதிரி அவங்களுடைய ஐடென்டிட்டி என்னன்றத புரிஞ்சுப்பாங்கன்னு நினைச்சாரு. அவங்க யாருக்குமே அடிமை இல்லைன்றத புரிஞ்சுப்பாங்கன்னு அவரு நினைக்கிறாரு. இத பண்றதுனால அவங்களை யாரும் இழிவுபடுத்த மாட்டாங்கன்னு நினைக்கிறாரு. அவங்களுக்கு சமூகத்துல ஈக்வாலிட்டி கிடைக்கணும்னு விரும்புறாரு. அவருடைய மொத்த கம்யூனிட்டிக்காகவும் அவரு வாய்ஸ் ரைஸ் பண்றாரு. அதே மாதிரி தன்னுடைய கம்யூனிட்டி பீப்புள்ஸும் தாங்க யாருக்கும் அடிமை இல்லைன்றத புரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்த்தாரு. நந்தன் இந்த உலகத்துல இருக்க எல்லா உயிரினங்களும் கடவுளுக்கு முன்னாடி சமம்ன்றத சொல்றாரு. ஆத்தர் இந்த பிளேல லோவர் காஸ்ட் பீப்புள சொன்ன மாதிரி அப்பர் காஸ்ட்ல இருக்க சில நேம்ஸையும் பாயிண்ட் அவுட் பண்ணிருப்பாரு. அதுல சில காஸ்ட் என்னன்னா, முதலியார், வேதியார் அண்ட் உதயார். அப்பர் காஸ்ட் பீப்புள்ல இருக்க யாருக்கும் நந்தன் பண்றது சுத்தமா பிடிக்கல. ஒரு கீழ் மட்டத்துல இருக்கிற ஒரு ஆளு எப்படி அவங்களுக்கு ஈக்குவலா வரலான்றத நினைச்சு அவங்க கோவப்படுறாங்க. டாலட்ஸோட மைண்ட் செட்டை மாத்துறது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. நந்தனோட ஒவ்வொரு வார்த்தையும் டாலட் கம்யூனிட்டி பீப்புளுக்கு தாங்கள் வாழ்க்கையில பண்ற மிஸ்டேக்ஸ உணர்த்துச்சு. அவங்களும் இனி பரிசுத்தமா கடவுளை வணங்கணும்னு நினைக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கை முறைய மாத்தணும்னு நினைக்கிறாங்க.
தாங்கள் யாருக்கும் அடிமை இல்லைன்றத உணர்றாங்க. நந்தன் நம்புற ஒரே விஷயம் என்னன்னா, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல எந்த ஒரு மீடியேட்டரும் தேவையில்லை, நம்ம பக்தி மூலியமா கடவுளை அடையலான்றதான் அவரு நம்புறாரு. உண்மையான பக்தி தான் முக்தி அடைய வழிவகுக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் முக்தி அடைறது மட்டும்தான் தாங்க அடிமை இல்லைன்றத ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஏன்னா கடவுள் எல்லாரையும் சமமாதான் பார்ப்பாரு. சோ நந்தன் கடவுளை அடையறதுக்கான எல்லா வேலைகளையும் பாக்குறாரு. இதெல்லாம் பார்த்த அப்பர் காஸ்ட் கம்யூனிட்டி நந்தனுக்கு பிசிக்கலா டார்ச்சர் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அதுல இருக்க ஒரு அப்பர் காஸ்ட் பர்சன் என்ன சொல்றாருன்னா, நந்தனை காயப்படுத்துறதை விட அவங்களோட தந்திரத்தை கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாரு. அவருடைய பிளானை மத்த அப்பர் காஸ்ட் பீப்புள் கிட்டயும் சொல்றாரு. இத பண்றதுனால நந்தன ஒரு உண்மையான கடவுள் பக்தனா காட்டுற மாதிரி இருக்கணும், அவருடைய பக்தியால அதிசயம் நடந்த மாதிரி நம்ப வைக்கிறதுக்காகவும், அவங்க போட்ட பிளான் யாருக்கும் தெரிய வராது அப்படின்ற ஒரு ஐடியாலையும் தான் இந்த பிளான எல்லார்கிட்டயும் சொல்றாரு. சோ அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு நந்தன் பண்ற எந்த விஷயமும் பிடிக்கல. நந்தன் ஒரு செயின்டா மாறுறத ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கான பிளானையும் பண்றாங்க. நந்தன் கிட்ட அந்த அப்பர் காஸ்ட் பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, கடவுள் அவங்களுடைய கனவுல வந்ததாகவும் நந்தனை தன்னுடைய பக்தனா ஏத்துக்கிறதாகவும் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொன்னாருன்னு சொல்றாங்க. அது என்ன கண்டிஷன்னா, நந்தன் எரியற நெருப்புக்குள்ள இறங்கணும். அப்படி இறங்கினா நந்தன் தன்னுடைய பிறப்புல இருந்து பியூரிஃபை ஆகி கடவுளோட மர்ஜ் ஆகுவாரு அப்படின்னு கடவுள் சொன்னதா சொல்றாங்க. நந்தனும் அவங்க சொல்றதை நம்பி தன்னுடைய பிலவ்டான அபிராமி கூட சேர்ந்து நெருப்புக்குள்ள இறங்கலான்றத முடிவு பண்றாரு. சோ அப்பர் காஸ்ட் பீப்புள் வச்ச வலையில விழுந்துடுறாரு. நந்தன் அவங்க சொல்றதை நம்பி இதுக்கு ஒத்துக்கிறாரு. நந்தனுடைய இயலாமை அவங்களுக்கு சாதகமா இருக்கு. தந்திரமா பேசி நந்தனை ஒத்துக்க வச்சிடுறாங்க. ஆனா இந்த விஷயம் நந்தனோட கம்யூனிட்டி பீப்புளுக்கு பிடிக்கல. இதெல்லாம் செஞ்சுதான் நந்தன் ஸ்பிரிச்சுவலா ஆணுமான்னு யோசிக்கிறாங்க. சோ ஃபைனலா நந்தன் நெருப்புல இறங்குற நாளும் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி அவரை நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து கடவுள் கிட்ட ப்ரே பண்ண சொல்றாங்க. அப்படி பண்றதுனால அவங்களுடைய விளைச்சல் நல்லா விளையுன்றதுக்காக சொல்றாங்க. நந்தனும் நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்றாரு. அடுத்த நாள் அவரு நெருப்புல இறங்குற நாளும் ஆகுது, அவரு நெருப்புலையும் இறங்குறாரு. ஒரு சாதாரண மனுஷனா இருந்த நந்தனால அப்பர் காஸ்ட் பீப்புள் கிட்ட சண்டை போட முடியல. தன்னுடைய மக்களுக்கும் அவங்க யாருக்கும் அடிமை இல்லை, கடவுள் முன்னாடி எல்லாருமே சமம் தான் அப்படின்றத புரிய வைக்க நினைச்சாரு. நந்தனுக்கு லைட்டா டவுட் இருந்தாலுமே கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அந்த நெருப்புக்குள்ள இறங்கினாரு. சப்போஸ் அவர் அந்த ஐடியால இருந்து பின்வாங்கி இருந்தா, அவர் இத்தனை நாளா தன்னுடைய கம்யூனிட்டிக்கு போதிச்ச எல்லாமே வேஸ்ட் ஆயிருக்கும். அவர் கிரியேட் பண்ண நம்பிக்கை எல்லாம் சுக்கு நூறா உடைஞ்சிருக்கும். மறுபடியும் அவங்க கம்யூனிட்டி பீப்புள் தாங்கள் அடிமை வாழ்க்கை வாழதான் பிறந்திருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட்டை எடுத்துட்டு வந்துருவாங்க. இது எல்லாத்தையுமே மனசுல வச்சுதான் நந்தன் நெருப்புல இறங்குறாரு. இப்ப கம்பேர் பண்ணக்குள்ள முன்னாடி எல்லாம் காஸ்ட் சிஸ்டம் ரொம்ப டாமினா இருந்துச்சு. சோ லோ காஸ்ட் பீப்புள்ஸ ஒரு அன்டச்சபிள்ஸா தான் பாத்திருக்காங்க. லோ காஸ்ட் பீப்புள் ஹை காஸ்ட் பீப்புள் கீழே தான் வேலை பார்த்திருக்காங்க. இது எல்லாமே சேர்ந்து அவங்கள நம்ம பிறந்ததே இவங்களுக்கு அடிமை வாழ்க்கை வாழ்றதுக்கு தான ஒரு மைண்ட் செட்டையே எடுத்துட்டு வந்து அந்த மைண்ட் செட்டை தான் நந்தன் மாத்தணும்னு நினைச்சாரு. இது எல்லாத்துக்கும் ஒரே வழி ஆன்மீகத்துல போறது தான் முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா கடவுள் எல்லாரையும் சமமா தான் பாப்பாரு அப்படின்றத உணர வைக்கணும்னு நினைச்சாரு. இந்த பிளேயோட தீம் சோசியல் கிளாஸ், பாவர்ட்டி, டிவைன் பவர், டிவோஷன் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு நிறைய டிரைவ் பண்ணலாம். நந்தன் மாதிரி இருந்த ஒரு காமன் மேன் தன்னுடைய சமூகத்துல இருந்த அந்த அன்டச்சபிலிட்டின்ற வேர்டை மாத்தணும்னு நினைச்சாரு. அந்த விஷயம் தான் ஒரு சாதாரண மனுஷனை லெஜெண்டா மாத்திருக்கு. அவ்வளவுதான் இந்த ஸ்டோரி. இந்த வீடியோல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.